கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்ல சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சியாக பேசல. ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சிருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், மடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல. நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அது அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி தோழர் ஆனந்தி, ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆலாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இஷ்யூ கேட்க மாட்டுறாங்கன்னு. எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆளுகின்ற, நாட்டை ஆளப்போ ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான், இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதிர்க்க கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து, பெண்ணை வந்து உடலாக பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது, பெண்ணை வந்து இந்த சமூகங்களுக்கு உடலாக மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. சந்தோஷப்பட்டிருக்கேன். மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, 10th ஸ்டாண்டர்டில் நான் 10th முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். சினிமானா எதுவுமே தெரியாது, இப்போ கூட தெரியாது, கற்றுட்ருக்கேன். நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல், விசாரணை, பொறையரும் பெருமாள், கமலி ஃபிலிம், நடுக்காவேரி அண்ட் மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. ஸோ படம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர், வெல் விஷர்ஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நியாயமாக, அவ்வளோ தேவையாக பட்டுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.
அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி கிறிஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்களை எல்லாரோட நம்பர்ஸ் எடுத்துட்டு எங்களை எல்லாருமே வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி. அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு. அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார். ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி சார். உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட 15 இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய டைரக்டராக வருவீங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசரனே வந்து நினைக்காமல் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன். நான் ராவண கூட்டம்ல வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார். ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே. அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட். இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. அதுக்கு முன்னாடி எல்லாரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார், ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட்டிருந்தார். தேங்க்யூ ஸ்டார் சார். அண்ட் எங்களோட எடிட்டர் ஆண்டனி, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி, ஏன் துஷி என்ன மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க? எனக்கு ஒரு மாறி இருக்குது துஷி, தயவு செஞ்சு. நான் உங்களை விட ஒரு 3 சின்ன பொண்ணு தான் துஷி. என்னை விட சீனியர் தான் தீசன் வந்து, என்னை விட சீனியர் தான் நீங்கள். ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன். எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் ஒரு எதுவுமே இல்லை. அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் இருக்கு. கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ துஷி, இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் சிவன் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இட் வாஸ் வண்டர்ஃபுல் சிவன். ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா, ராம்சனா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், விக்ரம் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். தேங்க்யூ. நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைனாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்துட்ருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1 ரிலீஸ். அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கேங்க சார். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜென்ரலாக வந்தவொடனே என்ன கேட்பாங்கன்னா யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம். துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி யங் ஹீரோ யூ குட் ஹவ் சைன்ட். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சது, வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்தவொடனே நான் உங்களை பற்றி தான் பேசணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா வந்து
ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இட் இஸ் எ ஹெர்குலியன் டாஸ்க் டு ரிலீஸ் அ ஃபில்ம் அண்ட் யூ ஆர் டூயிங் இட். காட் பிளஸ் யூ சார். இட் இஸ் எ கிரேட் ஸ்டஃப், அமேசிங் ஸ்டஃப். ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குநர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன். என் ப்ரொடியூசர் ஜெயிச்சாருனாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார். ஜெயிச்சிட்டோமே வீட்டுக்கு போக போகிறதில்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்றைக்கி இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடில. ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்டு கூடவே ட்ராவல் பண்ண சமுத்திரகணி சார். 3 பேரும் முதல்ல நேத்தியும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால் வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் அதை சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படி அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக, அப்படி சாக்ஷி, இட் இஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாட்டு அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாருக்கு தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ். நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டு வந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங்கன்ட்டு. ஸோ தீசன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டான ஆர்டிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் துஷியெல்லாம் நடிப்பான்லாம் எனக்கு, சாரி, நான் வந்து என்னோடய ஸ்டேஜாக இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை. ஏன்னா அவனை வந்து கதாநாயகனாக சொல்ல மாட்டேன், அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேன்னே, நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்ட்லாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம். இது மாதிரி சத்யம் தியேட்டரில் தான் நினைக்கிறேன், இந்த பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரத்துக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக பேச மாட்டேன். அப்போலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் கூச்சம், நிறைய கூச்சப்படுவேன். அப்போ இவனை கூட கூப்பிட்டேன், வாடா சைடில் உட்காரத்து பேசுகிறதுக்கு ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டு வந்தேன். அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு, ஹா பையனா அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குன்னா எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது, ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது. என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கிறேன். போகும்போது ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு, எங்கேருந்தாரு, இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு சார் பாண்டிச்சேரிக்கு, போய் துஷியும் இன்னொரு சன்ன பேர் நிரஞ்சன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துடுங்களே அப்படின்னாரு. அவனுக்கு எதுக்கு சார் வந்துக்கிட்டு, நான் வந்துட்டு நான் போட்டு ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார், வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார். இல்லை இல்லை சார், கூப்பிட்டு வாங்க, வரும்போது 2-3 காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வாங்க. எதுக்கு சார் அவங்களை கூப்பிட்டு வரணும், அவன் போர் அடிக்கும் சார், அவனுக்கு ஸ்கூல் இருக்கு, அவனுக்கு வரமாட்டான் சார். சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார், போட்டு வலியுறுத்துறாரு. வந்துட்டோம் மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்துட்டேன், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா ரெண்டு பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க. இவனாவது உடனே வரேன்ட்டான். எல்டர் சொன்னது, ஒய் ஒய் ஷுட் ஐ கம், நீ ஷூட்டிங் போய்டுவோம், எனக்கு போர் அடிக்குவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே கொண்டு போனவனே தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் இவனை வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அவனுக்குலாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார், என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது மட்டும்தான் பதில் வரும். நல்லா வேறு படிச்சுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு சார் அது, என்ன 10th ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது. அப்படி ஆரம்பித்தது. அன்றைக்கி அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு. நான் நினச்சேன் இவன் வந்து தொடனடிக்கு கீழே விழுந்துருவான், இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குங்க. பார்த்து அசால்ட்டாக செஞ்சா அப்படி, எனக்கு அது எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும், இப்படி செய்வா அப்படி, இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப், கிடைச்ச வாய்ப்புகள் சரியாக இல்லை, அதெல்லாம் நடக்கலை, அதில் எந்த கவலையும் இல்லை, பரவாயில்ல. பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது கரெக்டாக இப்போது இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூ ஆர் கெட்டிங் லான்ச்ட். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஃபார் யூ. அதுவும் அவங்க காயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம், ஷீ சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். ஒரு நிமிஷத்தில் அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபார்மென்ஸில். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது
அந்த தேனி அந்த சுத்து வட்டாரம் இவ்வளோ அழகா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்கேயா ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் ஸோ ஸோ குட். ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார், இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர். அதே மாதிரி இடா டைரக்டர் ஒரு மேட்டரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவறுப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா உண்மையிலே அருவறுப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது, இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் இருக்க முடியுமா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டிங்களா, யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கை என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அவங்க பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன். இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷனாக ஆகணும் சின்ன மனுஷனாக ஆகணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணால் பண்ணு, யூ கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் ஒன்று உன்னை நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம், அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சேக். இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டையும் இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்கில் நம்மள்ட்டே இருக்குது. வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன். அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவறுப்பாக பேச தெரியும், கூச்சப்படாமல் அருவறுப்பாக பேச முடியும், இதெல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா, சரியாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்மெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அது அந்த ஏன்னா அந்த இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் நான் இயக்குனர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் பக்கத்தில் கீடா இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள், மிக நல்லா வரணும். மங்கை வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இது இது பொண்ணுங்களை பற்றின்னா என்ன சார், பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார், வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார், எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டைரக்டர் சார் சொல்லியிருந்தார். இடனோ நீங்கள் கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது, துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரில, பட் டைரக்டர் வந்து வானம் கிரிஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார். ஸோ படம் முடிஞ்சவுடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிரிஷுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இஸ் அ ஹியூஜ் டைரக்டர். நானும் வானம்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் அவ்வளோ பெரிய டைரக்டர். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷ்யந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தார். இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷியிட்ட சொன்னேன், யூ ஆர் கிஃப்டட்ரா, சம்படி இஸ் டேக் இன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்ட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். இட் சச்ச ஏன்னா தேர் ஆல் இந்த கிராஃப்ட். ஒரு இஸ் ஏ பிக் டைரக்டர், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடர் ஷோ வரணும்னா இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னென்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படின்னு காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும்
படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த அதுவும் ரெண்டாவது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விழாக்கு என்ன அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான். அவர் நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டாலாம் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வருவார். நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார். ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார், நான் அவரை தான் நிறுத்தினேன். ஸோ அந்த மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையை அப்படியே ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான். ஸோ அவர் ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு. அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபஸ்ட் ஆளாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அழகான திறமையான பெண்களை வரிசைப்படுத்தணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப் டென்னில் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவா இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமா இருக்கு. கிடா டைரக்டர் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா நிஜமாவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமா நான் கிடாவை தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடல் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த எதை பற்றி இருக்குது என்னங்கிறத அவர் கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க அவர் பேசினது, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜேபி சார்ட்டு கேட்டுருந்தேன், எனக்கு வந்து இங்கே வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் தான் ஈசனில் நடித்தாருங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆப்வியஸாக 15 இயர்ஸ் ஆனனால நான், எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும். ஈசனாக நடித்த துஷ்யந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாலே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார். எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார். அப்படி வந்து அந்த ஷார்ட், அந்த ஊஞ்சலை தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி திருப்பி நான் ஜேபி சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு அவலாக இருக்கேன். முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோடய வாழ்த்துக்களும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எப்போவுமே நீங்கள் பேசினா அதில் சமூக மாற்றத்திற்கான இல்லை சமூகத்தின் மீதான ஒரு பார்வை தெளிவான நன்னடையும் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு பயிற்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பேசுகிறதுக்காக, நம்மலாம் சிறு வயதுலேருந்து பார்த்துருக்கோம் அவர் நடிகராக. எப்படின்னா இன்றைக்கி ஒரு படத்தின் நாயகனாக வளர்ந்து நிற்கிறப்போ பார்க்குறப்போ, ஏ பரவாயில்லப்பா இன்னைக்கு இவர் ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறியிருக்காரு அப்படின்றத திரையில் பார்க்குறப்போ நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கோம். ஐவராட்டம் அப்புறம் ஈசன் எல்லாம் பார்த்த நம்ம துஷ்யந்த் இன்றைக்கி மங்கையின் நாயகனாக வந்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஈசன் பிரதர், பாட்டெலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். இட்ஸ் டேம் நைஸ். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இந்த படம் ஃபஸ்ட் ஆக்சுவலாக இந்த படம் கேட்கும்போதே எனக்கு கேரக்டர் ஆக் தான் சொன்னாங்க டைரக்டர் சார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது. கேரக்டர் ஆக் கேட்ட உடனே சரி ஓகே சார் இது பண்ணலாம், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஃபஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். கைலானந்தி மேம் அப்படின்னாங்க. ஆஹா, எங்களோட பண்ணணுமா? அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம 13 வருஷம் நான் கேப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு படம் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்லைட் பயம் இருந்தது. பட் ஃபஸ்ட் டூ டேஸ் கொஞ்சம் அதை தாண்டி தேர்ட் டே ஒர்க் பண்ணும்போது எவ்ரி திங் சேஞ்ச். ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணாங்க. இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ தேங்க்யூ கயல் மேம் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் சிவன் மேம் ஆல்சோ. படம் ஷூட் பண்ணும்போது கார் மேலே ரெண்டு கேமரா, லைட்டு, அந்த ஷேட்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட் ரோடும் இல்லை. நம்ம ஷூட் பண்ண மேஜர் போர்ஷன் வந்து மூணார் ஹில்ஸு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரோடு வந்து கர்வாகவும்
மேலே போவோம் கீழே போவோம். ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு ட்ரைவ் த கார். டைலாக்ஸை பார்க்கணும், மேடமோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும். அண்ட் இன்னொன்று வந்து டைலாக்ஸ் வந்து சின்ன சின்ன டைலாகும் இல்லை, எல்லா டைலாகும் பேராகிராஃபாக கொடுத்துருந்தார் டைரக்டர் சார். அண்ட் அது என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக என்கிட்ட சொல்லி கொடுத்த கோ டைரக்டர் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். 13 வருஷம் கழித்து ஈசனுக்கு அப்புறம் எனக்கு என்னை நம்பி என்னை சோலோவாக ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ண கார்த்திக் அண்ணன், ஜேசன் பிக்சர்ஸ் அண்ட் மிஸ்டர் கோபேந்திரன் சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஜாஃபர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஐ கேன் நாட் சே, திஸ் நத்திங் மோர் ஐ கேன் சே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். வணக்கம், நன்றி, வணக்கம். I'm extremely happy and proud to be a part of this film and romba sandoshama irukku ipdi oru oru vilava paakrappo and adu adukellame kaaranam vande saroda and the vision and purpose mattum dhaan nenikiren director Gobindran saroda. So already namma already trailer launch le vande na subject pathi pesita. So especially the audio launch abdingirukaga I really want to congratulate Thiesen, because when it comes to music ஒரு இந்த டைமில் இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற இந்த டைமில் ஒரு சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கோ ஒரு எமோஷனில் கனெக்ட் பண்ணுற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாங்குக்கும் ஒரு ஒரு எமோஷன், ஒரே எமோஷனில் 2-3 பாடல் கிடையவே கிடையாது, ஒரு ஒரு பாடும் ஒரு ஒரு எமோஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷனில் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை, ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன், தரோன் தீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானமிட்ட சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தீசன். இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அண்ட் யூ ரியலி ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணை அந்த ஸ்க்ரீனில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும், பட் ஷீ நோஸ் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படி தான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தவர். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து விட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா, ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா, அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோட ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம், இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலேருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் யூனோ டு பி ஒரு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.